ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம மூளையை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். மூளை அப்படின்னாவே நமக்கு ஏற்கனவே நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். இந்த மூளை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி நிறைய விஷயத்த ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கு அப்படின்ற டவுட்ஸ் தான் நமக்கு நிறையவே இருக்கும். அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க, மூளை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி நிறைய விஷயத்த ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மனித மூளை தான் மனித நரம்பு மண்டலத்தோட தலைமையானது அப்படின்னு சொல்றாங்க. மனித உறுப்புகள்லேயே மிகவும் சிக்கலான உறுப்பு எது அப்படின்னா மூளை தான். மனித மூளை வந்து மூச்சு விடுதல், செரிமானம், இதய துடிப்பு, கொட்டாவி போன்ற செயல்பாடுகளை கட்டுப்படுத்துதுன்னு சொல்றாங்க. அப்புறம் விழிப்புணர்வோடு நிகழ்ற செயல்களான சிந்தனை, புரிதல், ஏரணம் போன்ற செயல்களையும் கட்டுப்படுத்துதுன்னு சொல்றாங்க. மனித மூளை வந்து தடிப்பான மண்டையோட்டின் எலும்புகளாலும் மூளை முதுகு தண்டு நீர்மம் என்னும் நீர்மத்தாலும் பாதுகாக்கப்படுதுன்னு சொல்றாங்க. அதிர்வுகளிலிருந்தும் வெளி சேதங்களிலிருந்தும் குருதி மூளை வேலி எனும் அமைப்பின் மூலம் இது பாதுகாக்கப்படுது. அப்புறம் இரத்த மண்டலத்திலிருந்து இரத்த மூலம் பரவும் நோய்களிலிருந்து தீங்குறாம இந்த மூளை வந்து பெரிதும் பாதுகாக்கப்படுதுன்னு சொல்றாங்க. ஆனாலும் இந்த மூளையோட மென்மையான தன்மையால பல வகை நோய்களாலும் சேதங்களாலும் தீங்குகள் ஏற்படுவது வந்து நம்மளால தவிர்க்க முடியல. பொதுவாக மூளையில ஏற்படுற சேதங்கள் வந்து உள்தலை காயங்கள் எனப்படும் வகையை சார்ந்ததாகும். இந்த தலையில ஏற்படும் காயம் மூளையிலிருந்து இரத்த தடையை ஏற்படுத்துது. இது மாரி இரத்த தடை ஏற்படுறதுனால நமக்கு பக்கவாதம் அப்படின்ற நோய் வருது. ஒரு சராசரி ஆணினோட மூளை வந்து சுமார் 1.5 கிலோகிராம் எடையும் 1260 கனசென்டிமீட்டர் அளவும் உடையது. அதே ஒரு பெண்ணோட மூளை வந்து 1130 கன அடி சென்டிமீட்டர் அளவுடையது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மனுஷன் வந்து உயிரோட இருக்கிறப்போ அவரோட மூளையின் வெளிப்பரப்பு வந்து அடர்த்தியான சாம்பல் நிறத்திலும் உள்நிறை வந்து மஞ்சள் வெள்ளை நிறமாகவும் காணப்படுதுன்னு சொல்றாங்க. இந்த மூளை வந்து 3 பிரிவுகளாக பிரிக்கப்படுது. அது என்ன அப்படின்னா பெருமூளை, நடுமூளை, சிறுமூளை. இந்த பெருமூளை புறணியின் வந்து 4 மடல்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னா முன்மடல், சுவர் மடல், பக்கமடல், பிடரி மடல். இது மாதிரி மூளையில் நிறைய விஷயம் இருக்கு. இந்த மூளை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்ற விஷயமும் நிறையா இருக்கு. இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.